ஹலோ ஹால், நான் உங்கள் விஎஸ்பி அண்ட் இது நம்ம ஆயப்பா சேனல். இந்த வீடியோ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் குழந்தைங்க ஸ்டேட் ஃபஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்கள் குழந்தைங்க மேலே எஜுகேஷனல் ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்குறீங்களா? உங்கள் குழந்தைய இழக்க பறி கொடுக்க தயாராகிட்டீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கானது தான். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், அப்போ தான் நாங்கள் என்ன சொல்ல வரோன்றது உங்களுக்கு புரியும். அனு சார், சொல்லுங்க சார். என்ன பிரச்சனை? ஸ்கூலுக்கு போகக்கூடிய பெண் குழந்தைகள் அங்க இருக்கக்கூடிய அவங்களுடைய கைடு, லைஃப் வெல்விஷர் ஆகக்கூடிய டீச்சர்ஸ் கிட்ட என்னென்ன ஸ்ட்ரகிள் படுறாங்க அண்ட் அவங்களால எவ்வளோ டார்ச்சர் அனுபவிக்கிறாங்கன்றதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த நிலையை பார்த்ததுக்கப்புறம் ஏன் மனசு எவ்வளோ பதறி இருக்குன்றத நீங்களே புரிஞ்சுப்பீங்க. சார், கூப்பிட்டீங்களா சார்? ம், வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? என்ன அடிக்கடி நீ ஆப்சண்ட் ஆகுற? ஒன்றும் இல்லை சார். வாங்க, இந்த வாமா. இந்த வாமா, இந்த பக்கத்தில் வாமா. என்ன உனக்கு பிரச்சனை? ஒன்றுமே இல்லை சார். ஹலோ, ஒரு டீச்சர் அந்த குழந்தை கிட்ட ஒரு பேட் டச் அப்ரோச் பண்றாரு. இத உணர்ந்த அந்த பெண் அவரை அவாய்ட் பண்ணுது, அந்த மிருகத்தை முற்றிலும் அவாய்ட் பண்ண முயற்சி பண்ணுது. சார், என் பொண்ணோட எக்ஸாம் மார்க்ஸ்லாம் நல்லா தான் சார் இருக்கும், இன்டர்னல் மட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கே சார். ஆமாம், உங்கள் பொண்ணு என்ன குரூப் படிக்கிறா? பயாலஜி சார். பயாலஜியா? அப்போ உங்கள் பொண்ணு நல்ல டாக்டராக வரும். சார், சும்மா இருங்க சார், படித்தா மட்டும் போதாது சார், நான் சொல்கிற மாதிரி நடந்துக்கணும். ஏம்மா இப்படி பண்ணுற? சார் சொல்கிற மாதிரி நடந்துக்கலாம்ல, உங்கள் ஃபேமிலியிலே முதல் டிகிரி நீ தான்மா. சார், கவலைப்படாதீங்க, உங்கள் பொண்ணு என் பொண்ணு மாதிரி, நான் சொல்கிற மாதிரி நடந்துக்க சொல்லுங்கள், நிரலமாக இருக்க நான் பார்த்துக்கேன். சார் சொல்கிறம்மா நடந்துக்கோமா? தேங்க்யூ சார். பார்ப்போம். அப்பா, என்னம்மா? எனக்கு இந்த ஸ்கூல் பிடிக்கலப்பா, வேறு ஸ்கூல் மாற்றிடுங்கப்பா. இப்படி சொன்னால் எப்படிம்மா? நம்ம வீட்டில் இருக்க நகையெல்லாம் விற்று இந்த ஸ்கூலில் அட்மிஷன் வாங்கியிருக்கம்மா. தயவு செய்து புரிஞ்சுக்கோ, நல்லா படிம்மா. சரி, ஸ்கூலுக்கு போகக்கூடிய குழந்தைகள் இனி நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொன்னாங்கன்னா, உங்களுடைய மணி மோட்டிவால ஸ்கூல் ஃபீஸ் கட்டிட்டோம், உனக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டோம், நீ போய் தான் ஆகணும்னு அவங்கள கட்டாயப்படுத்தாதீங்க. அவங்க எதனால சொல்றாங்கன்றத நீங்க புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்க. அப்பதான் அவங்க என்ன சூழல்ல இருக்காங்கன்றது உங்களுக்கு தெரிய வரும். ஏன்னா அவங்க நீங்க உருவாக்கின குழந்தை, அவங்கள நீங்களே புரிஞ்சுக்கலனா எப்படி? இதெல்லாம் பயன்படுத்திய அந்த ஆசிரியர், மன்னிச்சிருங்க, அந்த மிருகம் என்ன செயல்ல ஈடுபடுதுன்றத பாருங்க. சார், ஏன் சார் என்ன ஃபெயில் பண்ணீங்க? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாமே கரெக்ட்டா தான சார் எழுதுனேன், ஏன் சார் இப்படி பண்ணீங்க? நீ எங்க ஒழுங்கா எழுதுனே? எல்லாமே தப்பு தப்பா எழுதி வச்சிருக்க, அதனால நீ வந்து ஃபெயில் ஆகுன. இல்ல சார், நீங்க போய் சொல்றீங்க, நீங்க உங்க வீட்டுக்கு கூப்பிட்டீங்க, நான் வரலன்னு ஃபெயில் பண்ணீங்க. ஏய், நான் அப்படிதான் பண்ணுவேன். இந்த மாதிரி பொண்ணுதான் அந்த கீதா ஒரு அம்மியாவும், அவங்க என் வீட்டுக்கு வந்துட போல நீ மட்டும் ஓவரா சீன் போடுற, என்ன உனக்கு பிரச்சனை? இல்ல சார், நீங்க பண்ணது ரொம்ப தப்பு. எங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு டொனேஷன் எல்லாம் வாங்கி எவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன சேர்த்தாங்க இந்த ஸ்கூல்ல, ஆனா நீங்க இப்படி அசால்ட்டா ஃபெயில் பண்ணிட்டீங்க.
இனிமே உன் லைஃப்ல நீ டாக்டர் ஆக முடியாது. போடவே நீ சார், ப்ளீஸ் சார், இப்படி எல்லாம் பண்ணாதீங்க சார். ஏய் போடவே ப்ளீஸ். Suicide is not end for any problem. நீங்க தற்கொலை பண்ணிக்கிறதுனால எந்த பிரச்சனையும் முடிவடைய போறது கிடையாது. இதை தைரியமா நீங்க வெளில வந்து சொன்னீங்கன்னா இன்னொருத்தங்களுக்கு நடக்காம தடுக்கலாம். உங்களுக்கு சூசைடல் தாட்ஸ் வருதா? 181 தமிழக அரசால சொல்லப்பட்டிருக்க இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாவே கவுன்சிலிங் கொடுப்பாங்க. தயவு செய்து எல்லா பிரச்சனைகளையும் தைரியமா ஃபேஸ் பண்ண ஆரம்பிங்க ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் எதிர்காலமே நீங்கள் தான். இந்த மாதிரி இன்னும் நிறைய சோஷியல் அவேர்னஸ் வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆயப்பா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த அவேர்னஸ் எல்லாருக்கும் போய் சேரணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. அண்ட் தேங்க்யூ.